இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் எஸ்ஏ 3.6 பேஜ் நம்பர் 107 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னால் ஒன்னுங்கிற கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு தெரியுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் ஸோ இம்பார்ட்டண்ட். 9th சரி 10th இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்னென்னா 24ங்கிறத மேலே போட்டுக்குவோம். அதாவது 1 × 24 இந்த 10 நடுவில் இருக்கட்டும், நடுவில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 24 வந்து எந்த டேபிளில் வரும்? 2 12 24, 3 8 24, 4 6 என்னது 24. இதெல்லாம் பாசிபிலிட்டி, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக என்ன ஆன்சரோ அதே டக்குன்னு போட்டுருலாம். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 24ங்கிறது இதெல்லாம் இன்டூ பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, ரைட். இப்போ நம்ம இங்கே 10 பார்க்கணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் தான் பண்ணுவோம். 12 + 2 = 14 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு இது வராது. ஸோ இது வேணாம். இதுவும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம். 8 + 3 என்னது 11. அப்போ இதுவும் வராது. ஏன்னா நம்மளுக்கு 10 தானே வேணும். அடுத்தது ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம். 4 + 6 என்னது 10. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இங்கே 10 தானே வேணும். அதே நம்மளுக்கு கிடச்சிச்சு 10. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இது இதெல்லாமே இப்போ தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு எதாவது வேணும், 10 வரணும். அப்போ 4 + 6 என்னது 10. இப்போ சொல்லி பார்க்கலாமா? ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ், 4 × 6 24, ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ், 4 + 6 10. ஓகேவா? இங்கே இருக்கிறத ப்ராடக்ட் பண்ணுவோம், இங்கே இருக்கிறத சம் ஆர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் எழுதும் போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கங்காட்டிக்கு எக்ஸுக்கு வந்து எனது ரெண்டு வேல்யூ கிடைக்கும்னு சொன்னேன்னா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 6 இப்படி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுதா ஃபேக்டரைசேஷன். இது போடுறதே கரெக்டாக போடணும். ஓகேவா? இதில் இன்னொரு மெத்தடும் போடுறோம், ரெண்டுமே போடணும்னு அவசியம் இல்லை. இது புரிஞ்சவங்க இது போட்டுக்கோங்க, இல்லை எனக்கு ஸ்டெப்போடு போடணும் அப்படிங்கிறவங்க இது போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த 10ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிளிட் பண்ணுறோம். அதாவது 4x ப்ளஸ் 6x அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்னது 10. ஓகேவா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6x ப்ளஸ் 24. இப்போ இங்கே இதுலேருந்து எது காமன் எடுக்கலாம், எக்ஸ் காமன் எடுக்கலாமா? எக்ஸ் காமன் எடுத்துகிட்டு என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4. புழுக்குள்ள இன்ட்டு பண்ணி பாரு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 4 4x ப்ளஸ். இதுலேருந்து எது காமன் எடுக்கலாம், சிக்ஸை காமன் எடுக்கலாமா? இப்போ சிக்ஸ் காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு தானே இருக்கும். இப்போ இன்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க, சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 6x, 6 × 4 = 24. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணக்கப்புறம் உள்ளுக்குல இன்ட்டு பண்ணி அந்த அதே வருதானும் பார்த்துக்கணும். இப்போ இதுலேருந்து எது காமன் எடுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 4 காமன் எடுக்கலாமா? மிச்சம் எது இருக்கோ, எக்ஸ் ப்ளஸ் 6. மெத்தட் 1 மெத்தட் 2 ஏதோ ஒரு மெத்தட் போட்டால் போதும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.